மீனராசி. சனீஸ்வர நாள் மீன ராசிக்கு. உங்கள் ராசிக்கு 12, 11, 11, 12 மகரம் கும்பம் எங்கே இருக்கிறார், உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறார், எந்த பாவகத்தில் இருக்கிறார், எந்த பாவகத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார், ஒளிந்தும் ஒளியாமையும் கொண்டு இருப்பது எப்படி, ஒளிந்து ஒளிர்வோடு இருப்பது எப்படி, ஒளிந்து ஒளிர்வோடு இருப்பதுன்னா ஒளிந்திருக்கிறது இருள் கிரகம், ஒளிர்வோடு இருக்கிறது ஒளி கிரகம், ஒளிந்திருக்கிறது நிழல், ஷேடோ பிளானட், ஒளிர்ந்திருக்கிறது ஒளிர், அது வந்து லைட் பிளானட். பார்த்தீங்களா எவ்வளவு கற்றுக்கிற வேண்டியிருக்கு பாருங்க. இந்த அடியாருக்காக இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அப்போ அப்படியாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும். கூடுமானவரை நம்மளால் முடிஞ்சது கெட்டது நம்ம செய்ய வேண்டாம், நல்லது செய்ய வேண்டாம், கெட்டதை நினைக்காம இருந்தாலே போதும், அப்படி இருக்க முடியாது. சூழ்நிலைகள் உங்களை என்ன குற்றவாளி ஆக்கி விடுகிறது, காலநிலை உங்களை கருத்தில் கொள்ளுவதில்லை. பாவகத்தன்மை 12, குரு காலபுருஷன், குரு முடிவும், குரு ஆதியும் அந்தமில்லாத குரு, தெளிவு அந்த குருவுக்கு தான் வரும், தெளிவு அந்த ஞானத்துக்கு தான் வரும், தெளிவு அந்த வித்தைக்கு தான் வரும். அப்படிப்பட்ட மீனராசிக்கு சனீஸ்வரர் பயப்படவே வேண்டாம். உங்கள் ராசிக்கு 10, 11, 12 லாபத்தையும் கொடுக்கணும், செலவையும் கொடுப்பார். ஏஜை பார்த்துக்கோங்க. அப்போ ஏஜை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன உங்கள் வயதுக்கு உங்கள் சாதகத்தை எடுங்க. தயவு செய்து ஜாதகத்தை நல்லா ஜோதிட்டு போய் கொடுங்க. லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, நவாம்சத்தில் எங்கே இருக்காரு, நவாம்சத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்க. இப்போ சம்பாதிக்கிறது நேயர் பெருமக்களுக்கு பணிவோடு தெரிவிக்கிறேன், சம்பாதிக்கிறது எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடறோம், ஆனால் வாழ்க்கையை நம்ம சம்பாதிக்க தொலைச்சிட்டோம். சாப்பிட்றதே நம்ம எப்படியாவது சாப்பிட்டுக்கிறோம், ஆனால் வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோம். துணிமணிகளை நம்ம எப்படியாவது போட்டுக்கிறோம், ஆனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். அப்பா அம்மா கூட நம்ம மறந்துடுறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடுறோம். அப்போ இது எல்லாத்துக்கு காரணம் யாரு, சூழ்நிலை, கால தேச வர்க்கத்துவம் இடம் பொருள் ஏவல் இதுதான். அப்போ இந்த சூழ்நிலை நம்ம எப்படி வாழணுங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதற்கெல்லாம் அடிப்படை யாரு, பூர்வ புண்ணியாதிபதி யாரு, கர்ம பலனை கொடுக்கறது யாரு, அவர் தான் சனீஸ்வரர். 6 கிரகத்துக்கு நான் இப்படி விளக்கம் சொல்லலையே, 6 கிரகத்துக்கு நன்மை தீமை சாங்கியம், ஆனால் இவருக்கு அப்படி சொல்ல முடியலையே, வாக்கு வரலையே. ஏனோ தானம் சொன்னால் என்னையை பிடிச்சிக்கிறாரு, என்னையை பிடிச்சிக்கிறாரு, கருப்பு வேஷ்டி தான் கட்டியிருக்கிறேன், கருப்பு தான் போட்டிருக்கிறேன், பாருங்கள் மேலே குரு போட்டிருக்கேன், கீழே கருப்பு போட்டிருக்கிறேன், பார்த்தீங்களா. சில பேர் பாருங்கள், சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி என்ன ஆடை கட்டி போகிறீங்கன்னு கேட்பாங்க, இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன தொழில் இருக்குதுமோ, உங்களுக்கு என்ன வாகனம், உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேண்டியது என்ன, இன்றைக்கி நீங்கள் என்ன தொழில் செய்யலாம்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. அதுவெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி எந்த தெய்வம் உங்களோட இருக்க போகுது, இன்றைக்கி என்ன கிழமை, உங்களோட இருக்கக்கூடிய கடவுள் யார், உங்களோட ஒத்து வர்றது யார், அதைத்தான் பார்ப்பாங்க. அந்த வகையிலே சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை நற்பலன் கெடுபலன் சாங்கியம் எனது அறிவுக்கு தகுந்தவாறு எனது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கு பதிவு செய்துள்ளேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஆன்மீகத்திலும் சரி, ஜோதிடத்துறையிலும் சரி, வாஸ்துலும் சரி, குருகுலத்திலும் சரி, எந்த சந்தேகத்தை தெரிஞ்சால் சொல்ல போகிறேன், இல்லைனா வாய்தா போட போகிறேன். தெரிந்தால் சொல்ல போகிறேன், இல்லைன்னா வாய்தாவுக்கு அவர் தானே தலைவர், வாய்தா போட போகிறேன், அவ்வளோதான்.
ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவ நடராஜன் சனீஸ்வரனுடைய திருவடியை வணங்கி ஓம் காகத்வஜா வித்மிகை கட்கசாயத்தை மிகை தன்னோ மந்த பிரஜோதயத்தை அவனுடைய வரடியை அவனுடைய திருவடியை எல்லோரும் வணங்கி எல்லா செல்வம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.